புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடங்களை நடித்து தமிழ் ரசிகர்களை பரவசப்படுத்தினார். 16 படங்களில் அவ்வாறு இரட்டை வேடங்களை ஏற்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்திருந்தார். நாடோடி மன்னன் என்ற படத்தை பார்த்திருப்பீர்கள். 1958 வெளிவந்த இந்த படத்தை அவரே இயக்கி அவரே தயாரித்த படம். இந்த படத்தில் மார்த்தாண்டன் என்ற ஒரு கேரக்டர் இருக்கும். இன்னொரு பேரு வீராங்கன். ரெண்டு கேரக்டரில் எம்ஜிஆர் நடிக்கிறார். மார்த்தாண்டன் என்பவர் மன்னனாகவும் வீராங்கன் என்பவர் புரட்சியாளராகவும் நடிப்பார். மார்த்தாண்டன் வீராங்கன் இரண்டு வேடங்களில் எம்ஜிஆர் நடிப்பார். ஒரு வேடம் புரட்சியாளர், ஒரு வேடம் மன்னர். இந்த படம் அருமையாக ஓடி 100 நாட்களை கடந்து ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்த படம். இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக பானுமதியும் சரோஜா தேவியும் நடித்திருந்தார்கள். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாடல்கள் தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, இந்த பாடல் இது போன இன்னும் சில பாடல்கள் பிரபலமானது. அடுத்து 1960 வெளிவந்த படம் ராஜா தேசிங். இந்த படத்தில் எம்ஜிஆர் இரட்டை வேடத்தில் நடித்திருந்தார். ஒரு வேடம் ராஜா தேசிங், இன்னொரு வேடம் தாவூத் கான். இந்த ரெண்டு வேடத்தில் நடித்து அவர் கொடிகட்டி பறந்தார். படம் வெற்றி படம். அடுத்து கலையரசின்னு ஒரு படம் 1963 வெளிவந்துச்சு. இது பூமியில் வாழ்பவன் மோகன், வேற்று கிரகத்தில் வாழும் கோமாளி எம்ஜிஆர். அவர் பேரு கோமாளி. வேற்று கிரகத்தில் வாழும் கோமாளி ரெண்டு வேடம் வச்சிருக்கார். பூமியில் வாழ்பவர் மோகன், வேற்று கிரகத்தில் வாழுபவர் கோமாளி, இரண்டு வேடங்கள் நடித்து அசத்தி இருந்தார். 1964 வெளிவந்த படம் ஆசை முகம். இதில் எம்ஜிஆருக்கு இரட்டை வேடம். ஒருத்தர் பேர் மனோகர், இன்னொருத்தருக்கு பேர் வஜ்ரவேலு. இந்த ரெண்டு கதாபாத்திரங்களை நடித்து எம்ஜிஆர் சிறப்பு நடிச்சிருந்தார். அடுத்து 1965 வெளிவந்த படம் எங்கே வீட்டு பிள்ளை. இது ரொம்ப மற்ற படங்களை விட ரொம்ப பிரபலமான படம். வசூல் சாதனை படைத்த படம், சக்கை போடு போட்ட படம், நல்லா ஓடின படம். 100 நாளை தாண்டி மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்த படம். 1965 வழியே வந்துச்சு. இதில் ஒரு எம்ஜிஆருக்கு பேர் ராமு, இன்னொரு எம்ஜிஆருக்கு பேர் இளங்கோ. இந்த இரட்டை வேடத்தில் நடித்த நடிப்பு, ஒரு எம்ஜிஆர் கோழையாகவும் ஒரு எம்ஜிஆர் வீரனாகவும் இருப்பார். படம் இந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்கான், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் அப்படின்னு ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. அது எம்ஜிஆருடைய ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. அடுத்து 1968 வெளிவந்த படம் குடியிருந்த கோயில். இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஜெயலலிதா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் ஒரு எம்ஜிஆருக்கு பேர் ஆனந்த், இன்னொரு எம்ஜிஆருக்கு பேர் பாபு. அருமையான படம், இரட்டை வேடம் நடிச்சிருந்தார். குடியிருந்த கோயிலில் ஒரு பாட்டு வருமே, ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம், நல்ல பாட்டு. இதுவும் வசூல் சாதனை படைத்த படம். 1969 வெளியே வந்த படம் அடிமைப்பெண். இதில் ஒரு எம்ஜிஆர் வேங்கை மலை அரசனாகவும் இன்னொரு எம்ஜிஆர் வேங்கையனாகவும் நடிச்சிருப்பார். இதில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஜெயலலிதா நடிச்சிருப்பார். நல்ல படம், நல்ல வசூல் சாதனையை படைத்த படம். இன்றைய பாகுபலி படத்தின் கதையே அடிமை பெண் கதை என்று சொல்வார்கள். அடுத்து 1970 வெளிவந்த படம் மாட்டுக்கார வேலன். இதில் எம்ஜிஆருக்கு இரட்டை வேடம், ஒரு எம்ஜிஆர் வேலனாகவும் இன்னொரு எம்ஜிஆர் ரகுநாத்தாகவும் நடிப்பார். வேலனாக நடிப்பவர் மாடு மேய்ப்பவன், ரகுநாத்தாக நடிக்க எம்ஜிஆர் வக்கீல். இப்படி ரெண்டு வேடத்தில் நடித்து ரொம்ப தமாசாகவும் இருக்கும், பொழுதுபோக்கு அம்சங்கள் கொண்ட நல்ல படம். அடுத்து இதில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஜெயலலிதாவும் லட்சுமியும் நடிச்சிருப்பாங்க. நல்ல பாட்டு இருக்கும், ஒரு பக்கம் பார்க்குறா ஒரு கண்ணை சாய்க்கிறா, அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. இந்த பாட்டு ரொம்ப பிரபலமான பாட்டு. அடுத்து 1971 வெளியே வந்த படம் நீரும் நெருப்போம். இதில்
எம்ஜிஆருக்கு இரட்டை வேடம். ஒரு எம்ஜிஆர் பேர் மணிவண்ணன், இன்னொரு எம்ஜிஆர் பேர் கரிகாலர். இந்த படம் தோல்வி படம். இருந்தாலும் இந்த படத்தில் தான் பொன்மன செம்மன் அப்படிங்கிற டைட்டில் அந்த எழுத்து பிக்சரில் போட்டாங்க. இந்த படம் தோல்வி படம். கதாநாயகி ஜெயலலிதா. 1973 வெளிவந்த படம் உலகம் சுற்றும் வாலிபன். இதுலேயும் எம்ஜிஆருக்கு இரட்டை வேடம். ஒரு எம்ஜிஆருக்கு பேர் முருகன், இன்னொரு எம்ஜிஆருக்கு பேர் ராஜு. இதில் நடிகை லதா அறிமுகமானார். மஞ்சுளாவும் லதாவும் இன்னொரு கதாநாயகி சந்திரகலான்னு ஒரு கதாநாயகி. மூணு கதாநாயகிகளை போட்டு இந்த படத்தை வெற்றி படமாக்கினார் எம்ஜிஆர். இதில் ஜெயலலிதா நடிக்க ரொம்ப ஆசைப்பட்டார், ஆனால் எம்ஜிஆர் நடிக்க விடலை. அடுத்து 1973 வெளியே வந்த படம் பட்டிக்காட்டு பொன்னையா. இதுலேயும் பொன்னையான ஒரு எம்ஜிஆர், முத்தையான ஒரு எம்ஜிஆர் ரெண்டு வேடத்தில் நடிச்சிருந்தாங்க. அருமையான படம். இதில் ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு ஜோடியாகவும் ராஜஸ்ரீ இன்னொரு எம்ஜிஆருக்கு ஜோடியாகவும் நடிச்சிருந்தாங்க. ஜெயலலிதா எம்ஜிஆரோடு சேர்ந்து நடித்த கடைசி படம் பட்டிக்காட்டு பொன்னையா தான். அதுக்கு பின்னாடி ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்கல. 1974 வெளியே வந்த படம் நேற்று இன்று நாளை. இதில் எம்ஜிஆருக்கு இரட்டை வேடம். ஒரு எம்ஜிஆர் மாணிக்கம், இன்னொரு எம்ஜிஆர் குமார். இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு மூணு கதாநாயகி, மஞ்சுளா, லதா, ராஜஸ்ரீ. இதில் நல்ல பாட்டு இருக்கும், தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்ல வந்தேன் இன்று அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அருமையான பாட்டு, பாடல்களும் நல்லாயிருக்கும், ரொம்ப கவர்ச்சியாகவும். மஞ்சுளோ லதா ராஜஸ்ரீ மூணு பேருமே படு கவர்ச்சியாக நடிச்சு, ஆனால் படம் எனக்கு தெரியலை தோல்வியில் முடிஞ்சிருச்சு. வசூல் சாதனை படைக்கல். படம் எடுத்த வில்ல நடிகர் அசோகனுக்கு பெருத்த நட்டம். 1974 வெளிவந்த படம் சிரித்து வாழ வேண்டும். எம்ஜிஆருக்கு ஜோடியாக லதா நடிச்சிருந்தாங்க. இதில் எம்ஜிஆர் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிப்பார், அவர் பேரே ராமு. இன்னொரு எம்ஜிஆர் முஸ்லீம் வேடத்தில் நடிப்பார், அவர் பேர் உஸ்தாத் அப்துல் ரஹ்மான். இந்த ரெண்டு வேடத்தில் எம்ஜிஆர் நடித்து பட்டையை கிளப்பினார். படம் ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி பெறாவிட்டாலும் ஓரளவுக்கு வெற்றி தான். இந்த படத்தில் தான் பொன்மன செம்மலை புண்பட செய்தது யாரோ, அது யாரோ அப்படின்னு லதா எம்ஜிஆரோட பாடும் டுயட் பாட்டு பிரபலமானது. அடுத்து 1975 வெளியே வந்த படம் நினைத்தறிய முடிப்பவன். இந்த படத்தில் ரெண்டு இடத்துல எம்ஜிஆர் நடிப்பார், ஒன்று பேண்ட் மாஸ்டரும் நடிப்பார், கல்யாணம் கச்சேரிகளாக பேண்ட் வசிப்பார் அந்த இடத்துல, அவர் பேர் சுந்தரம். இன்னொருத்தர் டைமண்ட் வைர வியாபாரியாக ஒருத்தர் நடிப்பார், ரஞ்சித் குமார். ரஞ்சித் குமார்ங்கிற பேரில் ஒரு எம்ஜிஆர், சுந்தரங்கிற பேரில் ஒரு எம்ஜிஆர். ரெண்டு எம்ஜிஆர் இந்த படத்தில் நடிக்கிறதாக கதாபாத்திர அமைப்பு அப்படி இருந்துச்சு. இந்த படம் வெற்றி பெற்ற படம், வெற்றினாலும் வெற்றி நல்ல வசூல் சாதனை படைத்த படம். 1975 அப்படியே வந்தது. இதில் ஒரு பாட்டு சூப்பராக இருக்கும், ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் ஆடலாம். எம்ஜிஆருக்கும் மஞ்சுளாவுக்கும் ஒரு டுயட் பாட்டு, நல்லா இருக்கும் படம், வெற்றி படம். 1975 வெளிவந்த இன்னொரு படம் நாளை நமதே. இதில் எம்ஜிஆருக்கு டபுள் ஆக்ட், ஒரு எம்ஜிஆர் பேர் சங்கர், இன்னொரு எம்ஜிஆர் பேர் விஜயகுமார். இதில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக லதா நடிச்சிருப்பாங்க. பாட்டு பார்த்தீங்கன்னா, அன்பு மலர்களே நம்பி இருங்களே நாளை நமதே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, அருமையான பாட்டு. அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமான பாட்டு இந்த நாளை நமதே நாளை நமதே. பட்டி ரொட்டி எங்கும் இந்த பாட்டு ஒலித்தது. அடுத்து நாளை நமதே படத்தில் சின்ன பையன்லேயே எம்ஜிஆர்லாம் தொலைஞ்சி போடுவோம் மாதிரி காட்சி இருக்கும். அப்புறம் கடைசியில் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிகளாக ஒன்று, குடும்பமே ஒன்று சேர்ந்துடும், குடும்பமே பிரிஞ்சு போயிடும், அப்புறம் குடும்பமே ஒன்று சேர்ந்துற மாதிரி கதையமைப்பு இருக்குது. நல்லா அருமையான பாட்டு, அருமையான கதை, அருமையான படம். 1976 வெளிவந்த படம் ஊருக்கு உழைப்பவன். இதில் போலீஸ் அதிகாரியா, போலீஸ் அதிகாரிய பேர் செல்வம். இன்னொரு வேடம் தொழில் அதிபர் ராஜா. இந்த ரெண்டு வேடத்தில் எம்ஜிஆர் நடித்து அசத்தியிருந்தார், ஆனால் படம் அவ்வளவா ஓடலை. இதுதான் எம்ஜிஆர் இரட்டை வேடத்தில் நடித்த கடைசி படம் ஊருக்கு உழைப்பவன்.
அப்புறம் அரசியலில் முழு நேர அரசியல்வாதியாக ஈடுபட்டார். 1977 ஆட்சியை பிடிச்சிட்டார். அதுக்கு பின்னாடி எம்ஜிஆர் நடிக்கும் வாய்ப்பு இருந்தும் நடிக்க முடியல, ஏன்னா முதலமைச்சர் ஆகிட்டாரா இல்லையா, அரசியலை கவனம் செலுத்திட்டு சினிமாவில் கவனம் செலுத்தாமல் விட்டார். அப்புறம் எம்ஜிஆருடைய கடைசி காலத்து படங்களும் தோல்வியிலேயே போயிடுச்சு, அதனால் எம்ஜிஆருக்கும் ஒரு சலிப்பு. இனிமேல் அவன் நடித்தா படம் ஓடாதுங்கிற முடிவுக்கு எம்ஜிஆர் வந்துட்டார், நடிக்கிறதையும் நிறுத்திட்டார்.